என்ன கால கடிகாரம் உங்களுக்கு தெரியுமா? தனியா 2.5 வருஷம் நாடக அடி 2 வருஷம் ஆச்சு. ஆமா, நான் கூட என்ன சொல்ல போறேன் நீங்க நினைச்சீங்களா? இந்த 2.5 வருஷத்துல இந்த கொரோனாங்கிற நோய் வந்து நாடகக்காரங்களுக்கு ரொம்ப சீரழிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்க மட்டும் கஷ்டப்படல, உலகமே கஷ்டப்பட்டுச்சு, நீங்களும் தான் கஷ்டப்பட்டீங்க. இல்ல, நாடகக்காரங்கிட்ட என்ன சொல்ற விஷயம்னா, சில பேருக்கு நாடக தொழிலை தவிர வேற எந்த தொழிலும் தெரியாது. ஆமா, இப்ப என்ன எடுத்துக்கிட்டா மதுரையில காரு ஆட்டோ என்ன வண்டி ஓட்டுவேன். சரி, 2 வருஷம் அப்படிதான் குடும்பம் ஓடிச்சு. ஏதாவது சங்கத்துல இருந்து உதவி பண்ணாங்க, பணம் கொடுத்தாங்க, அரிசி கொடுத்தாங்க. இருந்தாலும் இந்த கொரோனாங்கிற நோய் வந்து 2 வருஷத்து உலகமே அழிஞ்சிச்சு. 2020 உலகம் அழிஞ்சு சொன்னாங்க, சத்தியமா அதே மாதிரி அழிஞ்சிச்சு. அதான் உண்மையான விஷயம். ஆமா, இனிமேல் இந்த நோய் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்ன காரணம்? இந்த கொரோனாக்கு அப்புறம் என்ன நோய் வந்து உமிக்கிறா உமிக்கிறா. அடுத்த ஒரு நோய் வரப்போதா? என்ன அமுக்கிறா. இன்னொரு நோய் ஒண்ணு வரப்போதா? என்ன தூக்கிறா. அப்ப கடைசியா சோத்துக்கு நம்ம நக்கிறா. அப்படிதான் வரப்போகுது. அவன் நோயோட பேர் யாரு? யாவப்ப கொரோனா உமிக்கிறேன் அமுக்கிறேன் கருப்புஞ்ச. இது நம்மளுக்கு தேவை பூஞ்சையா? அது மாதிரி நோய் எல்லாம் ஒரு நோய் கொடிய நோயா வருது. இது நம்ம நாட்டுல வர்றது இல்ல, இந்த சீனால இருந்து இவங்க இந்த பாம்பு கறி தவற அது கண்டத்துல தின்னு புட்டு இவங்க எஃபெக்ட் கூட நம்மள தாக்கி நம்மளை போட்டு கொலையா கொண்டுது. வெளிநாட்டுக்காரியா? அதே மாதிரி இனிமேல் இந்த நோய் இந்த இருக்கிற முல்லை குளத்துல புடி விடுற சாமியாரே சொல்ற, யாருக்கு வரக்கூடாது? ஆமா, யாருக்கு எக்கார் சொல்லி வரக்கூடாது கேட்டு ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். இந்த தமிழ்நாட்டுல அமைதி அண்ணே 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 உங்களை அண்ணே அப்புறம் ஏதாவது காலில் பேசுவோம். ஓகே, நீங்க முதல்ல படுக்காங்க, குடும்பத்தோட குடும்பமாடியே படுத்துக்கிறேன். தமிழ்நாட்டுல இந்த கொரோனா வந்து இல்ல என்ன மிச்சம்? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க, 100 ரூபா அன்பளிப்பு நான் தரேன். தமிழ்நாட்டுல கொரோனா வந்து இல்ல என்ன மிச்சம்? தமிழ்நாட்டுக்கு என்ன மிச்சம் தெரியுமா? மாஸ்க் எதுல போடுவாங்க? வாயில போடுவாங்க. என்ன டேஷிங் வந்துச்சுறாங்க? மூக்குக்கு வாய்க்கு போடுவாங்க. ஆனா மதுரையில அப்படி போட மாட்டாங்க. இந்த ஸ்டைலா போடுறாங்க மாஸ்க். எதை பார்த்தா ஸ்டைலா பண்றாங்க. இந்த செத்த பிரேதத்துக்கு நாடி கிட்டாங்க தெரியுமா? இந்த இப்படி இந்த சைஸ்ல போட்டுட்டு அப்படி பைக்க போனமா தெரியுறாங்க மதுரையில. அது மாதிரி இல்லாம கொரோனால ரொம்ப கஷ்டப்பட்ட யாரு தெரியுமா? இங்க வருகை இருந்திருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயாங்க. அவங்கதான் இரவும் பார்க்காம பகலும் பார்க்காம பொண்டாட்டியும் பார்க்காம பிள்ளையும் பார்க்காம ரோடு ரோடா உட்காந்துதான் அவங்களுக்கு வேலை. அவங்களுக்கு தான் முதல் நம்ம நன்றியை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாடுகள் தோறும் பாஷையில் வேறு. இப்ப பாருங்கன்னா நான் நேற்று மெட்ராஸ் போயிருந்தேன். எதுக்குன்னு கேட்கறேன்டா? 3 வரை இப்ப வாய முடிக்கோங்க, பிச்சை எடுக்கிறதுக்காண்டி. எங்க அக்கா வீட்டு போறாலும் மெட்ராஸ் போயிருந்தேன். மெட்ராஸ்ல இறங்கி சைதாப்பட்டில இறங்கி சைதாப்பட்டி எப்படி போடணும் ஒரு ஆள்கிட்ட கேட்க அட்ரஸ். அதுக்காக என்ன பாருங்க அட்ரஸ் என்ன மறக்க முடியல முருகா. அப்படியா? எப்படி சொன்ன? எப்படி சைதாப்பட்டி மோத்தா லெப்ட்ல போய் மோத்தா ரைட்ல போ. எப்படி லெப்ட்ல போய் ரைட்ல போவா? நான் என்ன கேட்டேன்? சைதாப்பேட்டைக்கு எப்படி போகணும் நான் கேட்க. ஆமா, அப்படி சொல்றேன். மோத்தா லெப்ட்ல போய் மோத்தா ரைட்ல போய். என்ன காரணம்? மெட்ராஸ்ல மோத்தாங்கிறது சாதாரண வார்த்தை. இப்ப நம்ம மதுரையில நம்ம ஊரை பேசுறோம்ல, டேய் போடா அப்படின்ற அதே மாதிரி வார்த்தை மெட்ராஸ்ல மோத்தாங்கிற வார்த்தை. இவன் இப்படி சொல்லிவிட்டேன், இங்கிட்ட அங்கிட்டே போறீங்க. எங்க சித்தி மகன் மெட்ராஸ்ல தான் இருக்கான். சரி, அம்மாவோட தங்கச்சி மகன் போன வாரம் மதுரைக்கு வர திருச்சிக்கிட்ட வந்திருப்பேன். எனக்கு தெரியாது, நான் மதுரை எடுத்து போன் பண்ணி தம்பி எந்த ஊருக்கு வந்துட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்க அப்படின்னு சொல்றேன். ஏன்ட்ட எங்க சித்தி மகன் மோத்தா திருச்சிட்டு வந்திருக்கேன். எப்படி என்னைய சொல்றேன்? ஏண்டா உங்காத்தா இங்காத்தா ஒண்ணு தரடா. அது மாதிரி நாடுகள் தோறும் பாசைகள் வேறு. அதே மாதிரி நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த பெரிய பிரச்சனை கூட நம்பிடலாம், இந்த சின்ன பிள்ளைகளை மட்டும் நம்பவே கூடாது. நேத்து பெரியாரு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. என்ன? ஒரு சின்ன பிள்ளை போட்டு அவங்க அப்பா அடி அடினு போட்டு அடிக்கிறாரு. ஏன் சேட்ட ஓவர் அப்படின்றான்? அவங்க அப்பா கோவம் என்ன சொல்லிவிட்டாரு? டேய் ரொம்ப சேட்டை பண்ண, ஒரே அடியில மெட்ராஸ்ல போய் விழுந்துருவான் சொல்ல. ஊழல் ஒருத்தன் வந்து என்னை மெதுவா அடிச்சு திருச்சியில தள்ளி விட்டுருக்காரு. எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு புரியலையா? அவர் ஒரே அடியில மெட்ராஸ்ல உள்ள எதார்த்தமா சொல்ல, ஊழல் ஒருத்தர் வந்து என்னை மெதுவா அடிச்சு திருச்சியில தள்ளி விட்டுறாங்க. எங்க போயிடலாம்? நோகாம நொங்கு திங்கன்னு பாக்கணும் பாக்குறேன். அமே அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைகிட்ட பாத்திருக்கீங்களா? நேற்று பஸ் ஸ்டாண்ட் நடந்து போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணுக்குல ஒரு சின்ன பிள்ளை கூப்பிட்டு, ஏன்னா தம்பி ஒண்ணுக்கு இருக்கிற இடம் எங்கடா இருக்கின்றேன்? அது சுத்தி சுத்தி பார்த்து ஒண்ணுக்கு இடம் என்ன சிப்ப கட்டி இதான் ஒண்ணுக்கு அதை காமிக்கிறேன்.
இப்படி வீட பலபல என்னத்த பேசுறது இதே மாதிரி பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி இந்த ஹோட்டல் எல்லாம் பல பிரச்சனை நடக்கும் இப்ப பாருங்க எப்பயே பாருங்க இட்லி தோசை தான் சாப்பிடுவேன் ஹோட்டல் அன்னைக்கு போய் உட்காந்து பொங்கல் சாப்பிடலாம் ஆசை கடையில உட்காந்து பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் நல்லா வரும் அனைவர் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் உட்காந்துட்டேன் பொங்கல் வரல எனக்கு போக வந்துருச்சு ஏன்னா பசி தாக்க மாட்டேன் போக வந்து நான் உடனே கேட்கிறேன் யோ பொங்கல் சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு பொங்கல் எப்பயும் அவர் விட்டுறேன் அதுக்காக சொல்றேன் பொங்கல் ஜனவரி 14ஆம் தேதி வரீங்க அது நான் கேட்டு சாப்பிட பொங்கல அவன் சொல்றது தை பொங்கல அது மாதிரி பார்த்தா நாட்டுல எது எல்லாத்தமா பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கோம் ஒரு சின்ன விஷயம் எல்லா கிராமத்திலும் சொல்றது நம்ம முல்லை குளத்திலயும் சொல்றேன் நான் சொல்ல போற விஷயத்த முடிஞ்சா ஏத்துக்கங்க முடியாட்டி விட்டுருங்க இந்த கிராமத்துல யாராச்சும் தண்ணி அடிக்கிறவங்க அதாவது சரக்கு அடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா இந்த சாமி சத்தியமா உடனே நிப்பாட்டிருக்கேன் என்ன காரணம்னா இந்த சாமி அடி நான் தண்ணி அடிப்பாடி சரியா 11 வருஷம் ஆச்சு நான் குடிக்கவே குடிக்கிறேன் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியை போட்டு வீட்டுக்குள்ள படுத்து கிடப்ப நாடத்துக்கு போக மாட்டேன் எங்க தண்ணியை போட்டு எங்கிட்டு பீ கிடக்கு அது கூட தான் படுத்து கிடப்பேன் வாழையோட படுத்தா எனக்கு வரும் அப்புறம் ஆட்டோட தீட்டு போயிருவாங்க வீட்டுக்கு ரெண்டாவது பிரச்சனை எதனால நான் தண்ணியை பாடுறேன்னா என் தாய் தகப்படி இறந்தாங்க அதோட நான் தண்ணியை நிப்பாட்டேன் இந்த சாமி சத்தியமா ஆனா அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டிங் சாப்பிட்டா 3 மணி நேரத்துக்கு போதும் அப்படி நில முடியாம நிக்கும் அப்ப ஆனா இப்ப அப்படி கிடையாது ஒரு ஹோட்டல் போடுறாங்க சரி 1 மணி நேரத்துல போக குப்புன்னு இறங்கி இருக்கு ரெண்டாவது நாய்க்கு வெறுக்கிற மாதிரி வெறுக்குது என்ன காரணம் தெரியுமா இன்னைக்கு சரக்குல குடும்ப கட்டுப்பாடு மாத்திரம் எழுதுறாங்க மக்கள் தொகையை குறைக்கணுங்கிறக்காண்டி இந்த பெரிய மனுஷனா தண்ணி சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது இந்த இளவட்ட பிள்ளைக்கு தண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா டவர் எடுக்காத உங்க பொண்டாட்டி அடுத்து வந்து ஓடி போயிருவான் உண்மைதான் தண்ணி அடிச்ச அப்புறம் என்ன ஒண்ணு ஒண்ணு நடக்காட்டி அவன் என்ன பண்ணுவான் அப்புறம் எத்தனை நாளைக்கா பொறுத்திருப்பாங்க அது மாதிரி தயவுசெய்து உங்க கால் எப்படியாக தண்ணிய இவன் சாப்பிடாதீங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்து நினைச்சீங்கன்னா தண்ணி சாப்பிடாதீங்க உங்க வீட்டுக்கு நல்லது நம்ம தமிழ் நாட்டுக்கு நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாருங்க தாய்மார்கள் அப்படி சிரிச்ச முகத்துல கலகலாம் உட்காந்துருக்காங்க இந்த தாய்மார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்க போயிட்ட பிடிக்காத விஷயம் ஒரே விஷயம் தான் என்னைக்கு இந்த டிவியில நாடகம் போட ஆரம்பிச்சாயிரும் ஆமா அதோட வீட்டுக்கு விடுத்து நாசமா போச்ச முடியுமே என்னென்ன நாடகம் கயல் ஆனந்தி சத்யா செம்புருத்தி செம்பருத்தி இந்த நாடகம் பாக்குற இடத்த போயிடாது நாடகம் பார்த்து பார்த்து பல குடும்பம் கட்டி போச்சு வேளாங்கண்ணி நேத்து என் வீட்டுல சண்டை எனக்கு என் பொண்டாட்டிக்கும் என் பொண்டாட்டி 24 மணி நேரம் டிவி தான் பாப்பா சோறாக்க மாட்டா துணிமணி துவைக்க மாட்டா வீட்டு வேலை பார்க்க மாட்டா வெக்கத்தை விட்டு சொல்றேன் கூப்பிட்டா கூட வரமாட்டா அப்புறம் எப்படி அப்புறம் எப்படி ரெண்டு பிள்ளை பார்த்தேன் ஆ தாத்தா ஒரு தடவை ஆ தாத்தா ஒரு தடவை ப்ளீஸ் ஒரு தடவை அந்த கதையில நேற்று 4:12 மணிக்கு வீடு வந்தேன் அப்ப என் பொண்டாட்டி சொன்னேன் நீங்க முல்லைக்குள்ள நடந்து போனோம் மணி 12 ஆச்சு பசிக்குது 2 தோசை கூட்டுவோமா நான் சாப்பிட்டு தூங்குறேன் கட்டில உட்கார யாரு பெத்த மகராஜ் சேர்ந்து 10 நிமிஷத்துல தோசை கூட வந்தா ஆனா அந்த தோசையை பாக்கிறேன் தோசை போல கருப்பு கருப்பா இருக்கு தெரியல தெரியல என்னடா தோசை கருப்பா நீ கொண்டாடி கூப்பிட்டு கேக்குறேன் அதுக்கு அவன் சொல்றா வேற ஒண்ணுங்க காலைல மாவு வாங்கி வச்சிருந்தேன் யதார்த்தமா கரிம சால்புடி மாவு உதிரிச்சு அதனால தோசை கருப்பா போச்சு இவ பொய் சொல்றான் தெரிஞ்சுக்கிட்டு அடுப்படுகளை பாக்குறேன் பெரிய கொடுமை என்ன இவ என்ன பண்ணி இருக்கா டிவிய பாத்துட்டு தோசையை ஊத்துறேன்னு தோசை கண்ண தூக்கி மல்லாக்க போடாம தோசை கண்ண தூக்கி குப்புரை போட்டு அதுக்கு மேல மாப்ப லவக்கு 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 எடுத்திருக்கா அப்ப கறி தோசை இருக்கா கருப்பா தான் இருக்கும் சரி இவதான் இப்படி பண்ணிட்டானு எங்க அம்மா கூப்பிட்டு அம்மா பசிக்குதுமா ஒரு 3 இட்லின்ற 5 நிமிஷத்துல 5 இட்லி எங்க அம்மா சொல்லுவாங்க பெத்த தாய் உலகத்துல எத்தனை பேர் வச்சிருந்தாலும் சரி கல்யாணம் முடிச்சாலும் சரி வச்சுக்கிட்டாலும் சரி தான் தாய் மாதிரி உலகத்துல எதுவுமே இல்லாது ஆனா அந்த இட்லிய பாக்க இட்லி கூட மஞ்சள் மஞ்சளா இருக்கு என்ன ஆறுலாம் என்ன அர்த்தம் ஏன் மஞ்சளா இருக்குன்னு கேக்குறீங்க என்னடா இட்லி மஞ்சளா இருக்கு எங்க அம்மா கிட்ட கேக்குறேன் எங்க அம்மா சொல்றது வேற ஒண்ணுப்பா கால மாவு வாங்கி வச்சிருந்தேன் யதார்த்தமா மஞ்சப்பொடி மாவுல விழுந்துருச்சு அதனால இட்லி மஞ்சளா போச்சு எங்க அம்மா போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அடுப்புறவை பார்க்க பெரிய கொடுமை என்ன இந்த வீரிய காரியம் பண்ணி சத்தியமா சொல்றேன் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்த சரியா 3 வருஷம் ஆச்சு அந்த பிள்ளை 3 நாள் வீட்டுல வயிற்றால பேக்கிறதுக்கு கூட எனக்கு தெரியாது எங்க அம்மா என்ன பண்ணிருச்சு டிவிய பாத்துக்கிட்டே இட்லி ஊத்துறேன்னு இட்லி தெரியல மாவு ஊத்தாம என் மகன் வயிற்றால பேக்கிறதா பாத்தீங்களா அந்த மஞ்சள் மஞ்சளா தரல தரலா இருக்கிற துணி எடுத்து அதுல மாவு ஊத்தி இட்லி சுட நான் விடிய விடிய நாடகம் தானே தூக்க கலக்கத்துல இருந்தவன் எப்படி லவக்கு லவக்கு பத்திக்கே திரும்பிட்டேன் காலைல பயிரா புதிகாரி பாடா வச்சுக்கிறேன் காலைல நான் காலு இட்லி சாப்பிடுறது பக்கத்து புதிகாரி வகிறாங்க என்னன்னு
முதல் படம் இசைஞானி இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படம் அன்னக்கிளியா இருந்தாலும் அவர் படங்கள் ஏராளமா இருந்தாலும் கீதாஜின்ற படத்துல இருந்து ஒரு பாடல் எப்படி பாடிக்காரு தெரியுமா ஒரு ஜீவன் அழித்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்கோ Thank you.